வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சந்தோஷ். உங்கள் அனைவரையும் நமது சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்ஸ் மேயர் ரியாக்ஷன். வில்ஸ் மேயர் ரியாக்ஷன் மீன்ஸ் மீத்தாக்சி பென்சின் ரியாக்ட் வித் டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் டு ஃபார்ம் டைமீத்தாக்சி பென்சால்டிகைட். இங்கே ஒரு சிஹெச் த்ரீ, இங்கே ஒரு சிஹெச் த்ரீ, டைமீத்தாக்சி பென்சீன், தென் இது டைமெத்தில் ஃபார்மால்டிகைட். தென் இது பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட். ப்ராடக்ட் நமக்கு இங்கே ஒரு மீத்தாக்சி குரூப், இங்கே ஒரு மீத்தாக்சி குரூப், டைமீத்தாக்சி பென்சால்டிகைட். ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இது 1.3 டைமீத்தாக்சி பென்சின் ரியாக்ட் வித் டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட். ப்ராடக்ட் நமக்கு டைமீத்தாக்சி பென்சால்டிகைட் கிடைக்குது. 2.4 டைமீத்தாக்சி பென்சால்டிகைட் ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இந்த வில்ஸ் மேயர் ரியாக்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, சிம்பிளாக மீத்தாக்சி பென்சின் ரியாக்ட் வித் டிஎம்எஃப் டைமீத்தாக்சி ஃபார்மால்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் டு ஃபார்ம் மீத்தாக்சி பென்சால்டிகைட். அதாவது இந்த ஆல்டிகைட் குரூப் இந்த ப்ராடக்ட் ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோபைல், தென் செகண்ட் ஸ்டெப் நமக்கு ஆல்டிகைட் ஃபார்மேஷன் நடக்குது. பாருங்கள், ஸ்டெப் 1 ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைலில் டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் ப்ளஸ்ஸு பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் ரெண்டும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் இருக்கிற நைட்ரஜன் ஐட்டம் ஆகுதி லோன் பேர் எலக்ட்ரான். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இந்த நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடில் இந்த பிக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இங்கே ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருது. இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரதுனால இந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆனோடனே பாஸ்பரஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து இந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், தென் இங்கே ஒரு டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் இந்த பாஸ்பரஸ் கூட பாண்டில் இருக்குது. POCl3 பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் பாண்டில் இருக்குது. தென் இந்த ஆக்சிஜனுக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது. அப்போ பாஸ்பரஸுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இதிலிருந்து ஒரு Cl- வெளியில் போகுது. அப்போது நமக்கு CH3 2n பாசிட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன், சிங்கிள் பாண்ட் பி, சிங்கிள் பாண்ட் Cl, சிங்கிள் பாண்ட் Cl, டபுள் பாண்ட் ஆக்சிஜன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா, POCl2O- வெளியில் போகுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ POCl2O- வெளியில் போகுது. அப்படி போகும் பொழுது அதாவது இங்கே இருக்கு மீதி இருக்கக்கூடியது இங்கே எழுதியிருக்கிறேன், CH3 2n பாசிட்டிவ் சார்ஜ், டபுள் பாண்ட் CHCl நமக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே கார்பன் கிட்ட இருக்கிற இந்த டபுள் பாண்ட் இந்த பாசிட்டிவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும் பொழுது கார்போகேட்டையம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. CH3 2n சிங்கிள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் ஹெச், சிங்கிள் பாண்ட் Cl, இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் இந்த ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல் குளோரோ இமீனியம்
அயான் இதுதான் எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து ஃபர்தராக ஸ்டெப் டூ ஆல்டிகைட் ஃபார்மேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன அந்த குளோரோ இமீனியம் அயான் ரியாக்டு வித்து டைமீதாக்சி பென்ஜின் அப்படி ரியாக்ட் ஆகும் பொழுது இந்த குளோரோ இமீனியம் அயான் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வெளியில் போகுது. அப்படி வெளியில் போனதுக்கப்புறம் இந்த பாண்டு இங்கே உள்ளே வந்துடுது. ஸோ இந்த குரூப் எல்லாமே இந்த ஆர்த்தோ பொசிஷனை வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. அப்படி அட்டாக் பண்ணி இந்த குரூப் கூட அட்டாச் ஆகிருக்குது. அதுக்கடுத்து கார்பன் டு நைட்ரஜன், இங்கே இருக்கிற இந்த நைட்ரஜன் ஆட்டம் அதாவது லோன் பேர் எலக்ட்ரான், இந்த லோன் பேர் எலக்ட்ரான் உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகின உடனே கார்பனோட வேலன்ஸி எக்ஸஸாக போகுது. அப்படி எக்ஸஸாக போகிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஒரு சிஎல் மைனஸ் வெளியில் போகுது. அப்போ இந்த லோன் பேர் உள்ளே வரும் பொழுது கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஒரு சிஎல் வெளியில் போகுது. பாருங்கள், டைமெத்தாக்சி பென்ஜின் ப்ளஸ்ஸு இந்த கார்பன் டபுள் பாண்ட் என்னு. ஸோ அந்த லோன் பேர் உள்ளே வந்ததுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வருது, சிஹெச் த்ரீ இன்ட்டு டுவைஸு அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து இது கூட நம்ம ஒரு பேஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படி பேஸ் ஆட் பண்ண உடனே இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு மைனஸ் என் சிஹெச் த்ரீ இன்ட்டு டுவைஸ். இந்த குரூப்பு வெளியில் போகுது. அப்படி வெளியில் போகிறதுனால இங்கே கார்போ கேட்டியான் ஃபார்ம் ஆகுது. அந்த கார்போ கேட்டியானு கூட ஓஹெச் வந்து அடிஷன் ஆகுது. அப்படி அடிஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கிற பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போகுது, மைனஸ் ஹெச்சி ப்ளஸ்ஸு நமக்கு வெளியில் போகுது. அப்படி வெளியில் போகும் பொழுது ப்ராடக்ட் நமக்கு ரெண்டு மீத்தாக்சி குரூப் அப்படியே இருக்குது, ஆல்டிகைடு மொத்தம் வந்து அடிஷன் ஆகிருக்குது. அப்போ ப்ராடக்ட் டைமீத்தாக்சி பென்சால்டிகைட் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இதுதான் இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷன் ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் ஒன்றில் என்ன நடக்குதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டிஎம்எஃப் டைமெத்தில் ஃபார்மால்டிகை ப்ளஸ்ஸு பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட், இது ரெண்டு ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு குளோரோ இம்யூனியம் அயான் இதுதான் இந்த ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. ஸ்டெப் டூவில் டைமீத்தாக்சி பென்ஜின் ரியாக்ட் வித்து குளோரோ இம்யூனியம் அயான் எலக்ட்ரோஃபைல். அப்படி எலக்ட்ரோஃபைல் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ஆல்டிகைட் அடிஷனான டைமீத்தாக்சி பென்ஜால்டிகை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. தென் அதர் எக்ஸாம்பிள்ஸ், ஃபஸ்ட் ஒன் பீனால் ரியாக்ட் வித்து டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் அண்டு இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வில்ஸ்மேர் ரியாக்ஷனை பொறுத்த வரையில் ஆல்டிகைட் ப்ராடக்டில் நமக்கு அடிஷன் ஆகிருக்கும். அப்போ பீனால் டூ ஆல்டிகைட் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்குது. செகண்ட் ஒன் நமக்கு நேப்தலின் ரியாக்ட் வித்து டைமெத்தில் ஃபார்ம் ஆல்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நேப்தலின் ஆல்டிகைட் நமக்கு கிடைக்குது. தேர்ட் ஒன் பிரோல் ரியாக்ட் வித்து டைமெத்தில் ஃபார்ம் ஆல்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் நமக்கு ப்ராடக்ட்டு பிரோல் டூ ஆல்டிகைட் நமக்கு கிடைக்குது. தென் ஃபோர்த்து ஒன் ஆந்த்ரசின் ரியாக்ட் வித்து டிஎம்எஃப் டைமெத்தில் ஃபார்ம் ஆல்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதில் ஆந்த்ரசின் ஆல்டிகைட் நமக்கு கிடைக்குது. இதில் எந்த பொசிஷன் இந்த ஆல்டிகைட் இருக்கும் அப்படின்னா ஒன்பதாவது பொசிஷனில் இதோட அடிஷன் இருக்கும். இந்த ஆந்த்ரசீனில் நைன்த்து பொசிஷனில் இந்த ஆல்டிகைட் குரூப்பு அடிஷனாக இருக்கும். ஆந்த்ரசீன் ஆல்டிகைட் ப்ராடக்டாக கிடைக்குது. ஒன்ஸ் அகைன் இந்த வில்ஸ்மேர் ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா மீத்தாக்சி பென்ஜின் ரியாக்டிவ் வித்து டைமெத்தில் ஃபார்மால்டிகைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் ப்ராடக்ட் நமக்கு மீத்தாக்சி பென்ஜால்டிகைட் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.